ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸை வச்சு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுது என்ன பண்ணாலும் ஹேர் லாஸ் கண்ட்ரோலே ஆகலன்னு சொன்னீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்ல அடர்த்தியாக கருகருன்னு இருக்கும் ப்ளஸ் இதில் நம்ம ஆட் பண்ணுற இன்கிரீடியன்ட்ஸ் உங்கள் தலையில் டேண்ட்ரஃப் இருந்தாலும் க்ளியர் பண்ணி கொடுக்கும் ஹேர் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்கான டெக்ஸ்சரோடு இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் இது இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர் ஹேர்பேக்கு வந்து வெந்தயம் தான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியண்ட்னே சொல்லலாம் ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் வைட்டமின் கே வைட்டமின் இ எல்லாம் ஹேர் ரூட்ஸ் முடியோட வேர்களை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும் ரொம்ப முக்கியமாக முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா அதாவது டேன்ட்ரஃப்னாலேயும் இல்லை ரொம்ப ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்குது அதனால் ஹேர் ஃபால் இருக்குதுன்னு சொன்னிங்கனாலும் இல்லை ஹேர் ரூட்ஸ் வீக்காக இருந்தால் கூட வளர முடி வந்து சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ வெந்தயம் வந்து எந்த விதமான ஹேர் ஃபாலாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து புது முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும் அதனால் வளர முடியும் நல்ல ஸ்ட்ராங்காக வளரும் தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும் இப்போ தேவையான அளவு வெந்தயம் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி பச்சரிசி புழுங்கல் அரிசி நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை இட்லிக்காக நீங்கள் வந்து அரிசி ஊற வைப்பீங்க இல்லையா ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச தண்ணி இருந்தால் போதும் அதை வந்து நம்ம இந்த ஃபென்கிரேட்டில் அதாவது வெந்தயமில் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் வெறுமனே நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்காம இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் சேர்த்து நம்ம இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அரிசி ஊற வச்ச தண்ணியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கேல்பையும் ஹேரையும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும் இதுவுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது வெந்தயம் இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கும்போது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்லா ஒப்பி சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணியை ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இது கூடவே இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம அடுத்த நாள் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் இந்த அரிசி தண்ணி அதிகமாகவே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் அடுத்த நாள் பார்க்கலாம் இது நேற்று நைட்டு ஊற வச்சது ஸோ இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்குது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியும் நல்லா அழுந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்ப்பில் நல்லா அப்சர்வ் ஆகும் ஹேர் பேக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஊற வச்ச வெந்தயத்தோடு இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த கருவேப்பிலை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகும் முடி நல்ல நீளமாக கருகருன்னு வளரும் ப்ரீமச்சுர் கிரேயிங் அதாவது இளநரை வராமல் கண்ட்ரோல் ஆகும் முடி ரொம்ப செம்மட்டியாக இருக்குன்னா வளர்கிற முடியும் சரி கருகரை வளரும் இருக்கிற முடியும் நல்லா கருமையாக மாற்றக்கூடியது இது முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் வளர்கிற முடி வந்து சீக்கிரமாக கொட்டாது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேருக்கு முடி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வளராது பாதிலே ஸ்டாப் ஆகும் ஸோ முடி நல்லா நீண்டு வளர்கிறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெந்தயம்லேருந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் பிரித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் போது நம்ம கிரைண்ட் பண்ணோன்னா சரியாக மையம் அரைப்படாது இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா வெந்தயம் ஊறின தண்ணி அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம இதை டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது கொஞ்சம் அந்த வெந்தயத்தோட தோல் கருவேப்பிள்ளையெல்லாம் மைல்டாக வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோன்னா ட்ரை ஆகும்போது ஒட்டிகிட்ருக்கோம் சீக்கிரம் வந்து அலசி எடுக்க முடியாது முடிய அலசுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் இது நீங்கள் வந்து ஒரு ஃபில்டரோ இல்லை காட்டன் துணிலையோ மஸ்லின் கிளாத் இல்லை மெல்லிஸான ஒரு காட்டன் துணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஹேர் பேக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஈஸியாக உங்கள் முடியல அப்ளையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ட்ரை ஆன பிறகு வாஷ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் அவுட் ஆகிடும் க்ளீன் ஆகிடும் ஸோ ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது உங்களுக்கு தலை அலசுறதுக்கு இந்த ஃபில்டர் நான் யூஸ் பண்ணுறது சிங்கிள் லேயராக இருக்கும் இந்த நெட்டு வந்து ஒரே ஒரு லேயர்னால ஈஸியாக இந்த மாதிரி பண்ண முடியுது இதே நீங்கள் டபுள் லேயர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி எடுக்கவே முடியாது ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப வழுவழுன்றிருக்கும் ரெண்டு லேயர் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சரி வராது அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் சலடையாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து காட்டன் துணியில் கூட இந்த ஹேர் பேக்கை போட்டு பிழிஞ்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே என்ன அவைலபிளாக இருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது நல்லா வந்து எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆட் பண்ணுற இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ ஆயில் இவிஆன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் வைட்டமின் இ ஆயில் ஸ்கேல்புக்கும் ஹேருக்குமே ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும் முடியில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் வெடிப்புகள் இருந்தாலும் அதே மாதிரி ஹேர் ரொம்ப வறண்டு போகுது ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த வைட்டமின் இ நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த கேப்சூலை வந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த விட்டமின் இ ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர்க்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்குமே ரொம்ப பெனிஃபிட் ஆனது நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போடுறீங்க இல்லை வந்து வேறு ஏதாவது ஆயில் கூட நீங்கள் டைல்யூட் பண்ணி கூட இந்த விட்டமின் ஆயிலை சேர்த்து அப்ளை பண்ணலாம் ஸ்கின் செம்ம க்ளோயிங்காக இருக்கும் நல்ல ஒரு யங் லுக் தெரியும் சீக்கிரம் வந்து சுருக்கங்கள் வராது ஃபேஸில் நம்ம முகத்தை நல்ல க்ளோவாகவும் பிரைட்டாகவும் மாற்றக்கூடியது ஸோ இப்போ வந்து இந்த வைட்டமின் ஏ ஆயில் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் ஆட் பண்ணுறேன் உங்கள் ஹேர் அதிகமாக டேமேஜஸ் இருக்குது நிறைய வெடிப்புகள் இருக்குது ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஆயில் வரையும் அதாவது இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ரெண்டு வரையும் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிலி ஹேரில் நல்லா தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை முடிய நல்லா செப்பரேட்டாக பிரித்து ஸ்கேப்பில் ஹேர் ரூட்ஸ்லலாம் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க நுனி முடி வரையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மினிமமாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து இருந்து அரை மணி நேரம் வரையும் அப்படியே ஊற விடலாம் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதிகமாக கோல்ட் ஆகும் இல்லை வந்து சைனஸ் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டென் மினிட்ஸ் வரையும் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்தும் ப்ரொமோட் ஆகிறது நல்லாவே விசிபிளான ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க மினிமமாக வாரத்தில் ஒரு நாளாவது அப்ளை பண்ணுங்கள் பட் அதிகமாக முடியுதர்வு பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்